ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதிரன் மாம்ஸ் கிச்சன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ரெசிபி ரோட் சைட் ஃபுட்லேயே ரொம்பவே ஸ்பெஷலான எல்லாருக்கும் பிடித்த மஷ்ரூம் மசாலா எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இந்த மஷ்ரூம் மசாலா சின்ன பசங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிட்றதுங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வர சின்ன பசங்களிருந்து காலேஜ் போய்ட்டு வர பசங்களும் சரி ஆஃபீஸ் போயிட்டு வர எல்லாருக்குமே இந்த கடையை பார்த்ததும் ஃபஸ்ட்டு நம்ம மஷ்ரூம் மசாலா சாப்பிட்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் தான் வரும் உங்களில் யாராவது அப்படி இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள் இப்போ வாங்க இது நம்ம எப்படி வீட்டில் ஈஸியாக ஹெல்த்தியாக செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நாம் மஷ்ரூம் பக்கோடா ரெடி பண்ணணும் அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு கோஸ் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன்றரை கப் அளவுக்கு காளான் பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு மாவு சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம் கலருக்காக நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்திங்கன்னா உங்களுடைய விருப்பம் நான் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் ஸோ அதனால் ஃபுட் கலர் ஆட் பண்ணலை இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல தண்ணி சேர்க்காமலே நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம் இதுக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம் இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம் ஸ்டார்டிங்லேயே தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா மாவு ஒரு மாதிரி லூஸ் ஆகிடும் நமக்கு மாவு கட்டியாக வேணும் ஸோ அதனால் தண்ணி சேர்க்காமல் இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துடலாம் இப்போது இதில் கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம் காளானும் கோஸும் நல்லா வாஷ் பண்ணி இதில் சேர்த்ததுனால தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல ஏன்னா நம்ம அதை பிசைஞ்சு எடுக்கும் போதே அதில் இருக்க தண்ணியாக ரிலீஸ் ஆகும் அதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படி உங்களுக்கு கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்குது எனக்கு இந்த இருந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும் ஸோ அதனால் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கையில் எடுத்து தெளித்து விட்டுறங்க தண்ணி ஊற்றிட வேண்டாம் இந்த மாதிரி தெளிச்சிங்கன்னா தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா தண்ணி நிறைய சேர்த்துட்டா நமக்கு பகோடா போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இன்கேஸ் தண்ணி அதிகமாகிடுச்சின்னா கொஞ்சம் மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஆகிடும் இப்போ காளான் செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு பேனில் எண்ணெய் சேர்த்துடலாம் பேன் நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துருங்க ஹைஃப்ளேமில் வச்சு ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பகோடாவாக போட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு ஷேப் வரணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம நார்மலாக பகோடா எப்படி போடுவோமோ அதே மாதிரி இது போட்டால் போதும் ஹை ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் சிம்மில் வச்சா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் இது டக்குன்னு வெந்துடும் ஏன்னா கோசும் காளானும் சீக்கிரமாக வெந்துடும் அதனால் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேமில் விற்க தேவையில்ல ஒரு த்ரீ மினிட்ஸ்குள்ளே நமக்கு பக்கோடா ரெடி ஆகிடும் இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க ஒரு சைடு கோல்டன் கலர் சேஞ்ச் ஆன பிறகு இன்னொரு சைடு திருப்பி போட்டுருங்க இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்ன உனக்கு ஒரு ஃபோர் மினிட்ஸ் தான் ஆயிருக்கும் நல்ல கலர் வந்துருச்சு ஏன்னா நம்ம இதில் ஃபுட் கலர் கூட சேர்க்கலை அந்த காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்ததுனால நல்ல கலராக இருக்குது ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா கருகிடும் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு ஸோ இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுமே எடுத்துடலாம் இதே போல ரிமைனிங் இருக்கிற மாவையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பகோடா போட்டு எடுத்துடலாம் இதை நீங்கள் நார்மலாக பக்கோடாவாக சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் சாஸ் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பக்கோடா ரெடி பண்ணியாச்சு இது சூடு ஆறுனதும் ரெண்டு பாதியாக பிட்டு எடுத்துக்கலாம் ஏன்னால் நம்ம முழுசாக ஆட் பண்ண போகிறது இல்லை முழுசாக சேர்த்தோன்னா அதனுடைய கிரேவி வந்து உள்ளே இறங்காது ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கலாம் இதை நீங்கள் மசாலா கூட ஆட் பண்ணும் போது நல்லா சூப்பராக இருக்கும் அதனால் நான் கட் பண்ணி வச்சுருக்கிட்டேன் இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம் எண்ணெய் சேர்த்த பிறகு ஒரு கப் அளவுக்கு சின்னதாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க லைட்டாக ஆனால் போதும் வெங்காயம் வதங்கின பிறகு நான் ரெண்டு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிடலாம் சர்க்கரை சேர்த்த பிறகு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் கிட்ட டொமேட்டோ சாஸ் இருந்ததுன்னா நீங்கள் இது மாதிரி பண்ண தேவையில்லை என்கிட்ட இப்போ இல்லாததுனால நான் தக்காளியை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தக்காளியுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இந்த பாட்டு வந்து ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இதை ஆட் பண்ணிக்கோங்க இல்லை டொமேட்டோ சாஸ் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் மசாலாவில் கொஞ்சம் இனிப்புக்காக நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் கடையில் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுவாங்க அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் வரும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் ஜீரகப்பொடி ஆஃப் டீஸ்பூன் பெப்பர் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இதில் ஃபுட் கலர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் விருப்பம்தான் பட் நான் இதில் சேர்க்கலை இதில் நான் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் பகோடாவுக்கு ரெடி பண்ணும் போது அதில் சேர்க்கலை அதனால மசாலாவுக்கு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஏதாவது ஒன்றுத்தில் மட்டும் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா மசாலா ஸ்மெல் வந்துடும் இப்போ என்ன பிரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சம் சோயா சாஸும் வினிகரும் சேர்த்துடலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு கார்ஃப்ளவர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கோங்க கார்ன்ஃப்ஃபிளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கார்ன்ஃப்ஃபிளவர் சேர்த்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக திக்னஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷைனாக இருக்கும் இந்த மாதிரி பளப்பளப்பாக இருக்கும்போது கரெக்டான ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு அர்த்தங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் பகோடாவை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மஷ்ரூம் பக்கோடாவும் இந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் வந்து கிரேவி நல்லா உள்ளே இறங்கும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இல்லைன்னா வந்து பக்கோடா தனியாகவும் மசாலா தனியாகவும் தெரியும் ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா கொஞ்ச நேரம் ஊறின பிறகு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த டேஸ்ட்டை கடையில் சாப்பிட்றத விட சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோட்டு கடையில் செய்யும் போது மஷ்ரூமே சேர்க்க மாட்டாங்க வெறும் கோஸ் மட்டும்தான் நிறைய சேர்ப்பாங்க பட் நம்ம வீட்டில் செய்கிறதுனால இதில் காளான் வந்து நான் அதிகமாக சேர்த்துருக்கேன் காளான் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சுங்க மஷ்ரூம் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு சர்விங் ப்ளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போது நான் கார்னிஷ்காக கொஞ்சமாக வெங்காயமும் கொத்தமல்லி தழையும் சேர்த்து பண்ணியிருக்கேன் இது சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் கிட்ட கான் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயமும் கானும் சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் ரோட்டு கடையில் சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் நாமளே செஞ்சு சாப்பிட்றது டேஸ்ட் இன்னும் நல்லா இருந்துச்சுங்க டைம் கொஞ்சம் தான் செய்யும் பட் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும்னா நம்ம மெனக்கட்டு தானே ஆகணும் ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும் தேங்க்யூ